வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பேரானந்தம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்று வளர்ப்பிறை பஞ்சமி திதி. வாராகி அன்னையை நினைத்து வழிபடுவதற்கு உன்னதமான ஒரு நாள் இந்த பஞ்சமி நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வளர்ப்பிறை பஞ்சமி திதியில வாராகி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு மேல பூஜையில் இதை வைத்தாலே போதும், நம் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்க வீடியோவை மிஸ் பண்ணாம பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்ப்பிறை பஞ்சமி திதி. பொதுவாகவே பார்த்தோன்னா வாராகி அன்னையை வழிபடுவதற்கு இரவு நேரம்தான் மிக மிக உன்னதமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. இரவு நேர அன்னை அப்படின்னே இந்த வாராகி அன்னையை சொல்லுவாங்க. அந்த வாராகி அன்னையை இன்று இரவு 8 மணிக்கு மேல பூஜை பண்ணும் பொழுது நம்ம வீட்டில் பூஜை அறையில் இந்த ஒரு பொருளை வைத்தாலே போதும், கடனெல்லாம் தீர்ந்து பணம் சேர்ந்து அந்த கடனை அடைப்பதற்கான யோகம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. வளர்ப்பிறை பஞ்சமி திதி செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 11:50 மணியிலிருந்து ஆரம்பமாகுது. அந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது பார்த்தோன்னா செப்டம்பர் 20ஆம் தேதி புதன்கிழமை காலை 11:36 மணி வரைக்கும் இருக்குது. இந்த பஞ்சமி திதியில வாராகி அன்னையை வழிபடுவதற்கு ரொம்பவே ஒரு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரம். அந்த இரவு நேரமான 8 மணிக்கு மேல அன்னையை நினைத்து ஒரு அகல் தீபம் வீட்டில் ஏற்றிக்கலாம். போட்டோ வச்சிருக்கவங்க, அன்னையோட சிலை வைத்து இருக்கிறவங்க அன்னையை அலங்காரம் பண்ணி, பூக்களால் அலங்காரம் பண்ணி, அதிலும் குறிப்பாக சிவப்பு நிற மலர்களால் அன்னையை அலங்காரம் செய்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி ஃபோட்டோவோ சிலையோ இல்லாதவங்க அன்னைய தீப ஜோதியில் ஐக்கியமாவாங்க அப்படின்னு மனதார நம்பி அன்னைக்காகவே ஒரு அகல் மண்ணாலான அகல் தீபத்தை ஏற்றி வைத்து அன்னைக்கு முன்பாக அன்னைக்கு மிகவும் பிடித்தமான அந்த மாதுளை பல முத்துக்கள், அந்த முத்துக்களை தேனோட கலந்து அன்னைக்கு அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம். முடிந்தா பார்த்தோன்னா வெற்றிலை மீது அந்த தீபத்தை ஏற்றுவது இன்னமுமே சிறப்பு. பொதுவாகவே பார்த்தோன்னா வெற்றிலை மீது தீபம் ஏற்றுவது கடன் சுமையை குறைப்பதற்கான ஒரு உத்வேகமாகவே பார்க்கப்படுது. அந்த வகையில் பார்த்தோன்னா நம்ம அகல் விளக்கு தீபம் ஏற்றுவது வெற்றிலையின் மீது ஏற்றி, அதுவும் மண்ணாலான அகல் விளக்கில் ஏற்றி அன்னைக்கு நைவேத்தியமாக இந்த மாதுளை பழ முத்துக்களை தேனோடு கலந்து அன்னைக்கு நைவேத்தியமாக வைத்து அன்னையிடம் மனசார வேண்டிக்கோங்க, நம்ம கடன் சுமையெல்லாம் தீரணும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோடு, நல்ல சிந்தனையோடு, நேர்மறை எண்ணத்தோடு அன்னையிட்ட வைக்கிற எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அது 100% நிறைவேறும், ஓடோடி வந்து காத்து ரட்சிப்பால் அன்னை அப்படின்ற நம்பிக்கையோடு இதை செய்யலாம். ஓம் வாராகித்தாயே போற்றி போற்றி, ஓம் வாராகித்தாயே போற்றி போற்றி அப்படின்னு மனசார உச்சரிச்சுக்கிட்டு அன்னைக்கு இதை நைவேத்தியமாக 8 மணிக்கு மேலே வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு அந்த மாதுளை பழமுத்துக்கள் தேனோடு கலந்த அந்த முத்துக்களை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம். வாராகி அன்னையின் பரிபூரண ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்று செல்வ செழிப்பாகவும் கடனே இல்லாத வாழ்வை சுபிக்ஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வாய்ட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. தெரியாதவங்களும் தெரிந்து கொண்டு அன்னையின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவுல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.